வேறு மாதிரியான ஒரு தருணம். அதாவது ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க, இப்போ ட்ரெய்லரில் கூட போட்டிருந்தாங்க, டீசரில் கூட ஆட்டோகிராஃப் மாதிரி அப்படின்னு. ஆட்டோகிராஃப் இல்லை, ஆட்டோகிராஃப் வேறு, இது வேறு. ஆட்டோகிராஃப் வந்து காதல் கடந்து போகும், காதலை தாண்டி நிறையா இருக்குன்றது தான் ஆட்டோகிராஃப். காதலை தாண்டி இந்த உலகத்தில் பார்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது, காதல் வந்து போகும் அப்படின்றது தான். ஆனால் இது வந்து ஒரு அதை விட பெரிய பெயின்ஃபுல்லான ஒரு படம். நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இந்த பிரேம்குமார் மேலே ஒரு பொறாமையே வந்துச்சு. இந்த டைரக்டர் பிரேம்குமார் மேலே எனக்கு ஒரு பொறாமை வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல டைரக்டரை பார்த்துருக்கேன், இந்த சினிமாவுக்குள்ளே வந்து நல்ல படைப்புகளை இவரால் கொடுக்க முடியும், இவர் நம்ம வந்து போட்டியை எடுத்துக்கலாம், இவர் வந்து நமக்கு ஒரு சேலஞ்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு அந்த பிரேம்குமார் மேலே ஒரு போட்டி வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டரை வச்சுக்கிட்டு படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த ரெண்டு கேரக்டர் படம் பூரா பேசிகிட்டே இருக்குது, ஆனால் நம்மளால் வந்து படத்தில் இருக்க ஃப்ரேம்லேருந்து முகத்தை நம்ம கண் அசைவ திருப்ப முடியல, பக்கத்தில் பார்க்க முடியல, பாப்கார்னை பக்கத்தில் வந்து வாங்கி சாப்பிட முடியலை, எங்கேயோ நம்ம உருகி அப்படியே உறைஞ்சி போயிடும். ஸோ அந்த உரையை வச்ச ஒரு உணர்வை கொண்டு வர்றதுக்கு ஒரு டைரக்டர் மெனக்கெடுறதுன்றது இருக்குல்ல, அது அந்த பிரேம்குமார் எவ்வளோ மெனக்கெட்டிருப்பான்னு தெரியுது. அவர் மெனக்கெட்டுறதை தாண்டி அந்த ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்காங்கப்பா, ரெண்டு பேர் பேச. இப்போ படத்தில் வந்து எஸ்கேப் ஆகிறது ஈஸி, நான் ஒரு ஐட்டம்ஸை வச்சிடலாம், ஒரு சாங் வச்சிடலாம், ஒரு ஃபைட் வச்சிடலாம், ஒரு காமெடியினை கொண்டு வந்து ஒரு காமெடி சீன் வச்சிடலாம், அப்புறம் வில்லனை காமிச்சு மியூசிக்லேயே வில்லனை ஓட்டிடலாம். இப்படிலாம் படத்தில் வந்து ஓட்டுறதுக்கு நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும், ஆனால் இவர் அப்படி எதையுமே எடுத்துக்கல. இந்த ரெண்டு முகம், இந்த விஜய் சேதுபதி சாரோட முகம், அப்புறம் திரிஷா மேடத்தோட முகம், இந்த ரெண்டு முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவரோட டயலாக்கை நம்பி, அந்த டைரக்டரோட கட்ஸ் தான், அவரோட டைலாக்ஸை நம்பி இந்த ரெண்டு முகத்தை மட்டுமே வச்சு பார்க்க வச்சார். அது வந்து எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. அக்ரா குரோசாவை தான் அப்படி ஒரு படம் பண்ணியிருப்பார், த ஒன் பியூட்டிஃபுல் சண்டே அப்படின்னு ஒரு படம். இந்த ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு சண்டே முழுக்க. ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு காதலர்கள் சந்திக்கிறாங்க, அவங்க சுற்றி திரிகிற அந்த பொழுது தான் படம். அது மாதிரி இந்த ஆட்டோ இந்த 96 இந்த ரெண்டு பேரை மட்டும் ஒரு நம்பின விதம் வந்து எனக்கு ஆச்சரியப்பட வச்சது. அதை விட இந்த ரெண்டு பேர் நடிச்சிருந்தது, விஜய் சேதுபதி ஒரு அரக்கன், அதாவது ஒரு பிசாசிட்ட வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் போல அவர்கிட்ட வேலை பார்த்தோம்னா. எனக்கே இப்போ பயமாக இருக்குது, இந்த பிசாசிட்ட நான் எப்படி வேலை பார்க்க போகிறேன்னு. ஏன்னா எப்படி அதை கேரி ஓவர் பண்ணி நின்று, அப்போ அந்த ஒவ்வொரு ஃப்ரேமில் வந்து எப்படி நிற்கிறீங்கன்னு தெரியல, ஆச்சரியப்பட வைக்கிது உங்களோடது. உங்களை வந்து ஆண்டவன் வந்து பெரிய ஆயுள் கொடுக்கணும், இன்னும் நிறைய படங்கள் கொடுக்கணும், நிறைய நல்ல படங்கள் கொடுக்கணும். இந்த சினிமா வந்து உங்களை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு உயரத்துக்கு நீங்கள் போகணும். அதே போல் த்ரிஷா ஒரு பொம்மையாகவே, ஒரு பெரிய ஹீரோயினாகவே, ஒரு அழகான ஒரு ஆளாகவே, ஒரு பாட்டுக்கு படத்தை ஹீரோவோட வர்ற ஒரு ஆளாகவே, ஒரு நடிகையாகவே பார்த்த எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு த்ரிஷா ஒரு நடிகை. அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஷனை வந்து அவ்வளோ அழகாக ஹோல்டு பண்ணி காமிக்க முடியும் அவங்களால அப்படின்னு காமிக்கும்போது, இந்த ஜானுவை ஒரு இன்னும் ஒரு 20 மறக்க மாட்டாங்க. அவ்வளோ நீங்கள் அடுத்து இதை பீட் பண்ணால் நீங்களே ஒரு படம் பண்ணி அதை இதை உடைச்சா தான். ஸோ அந்தளவுக்கு அது சிறப்பாக இருந்தது. ஸோ அதே போல் வந்து இந்த விஜய் சேதுபதி சார் எனக்கு படம் பார்க்கும்போது என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, முதல்ல படம் எடுத்த உடனே காமிக்கிற ஒரு ஹீரோ வர்றாரு. ஒரு ஹீரோ வரும்பொழுது தாடி, ஒரு அழுக்கு பிடிஞ்ச ஒரு சட்டை பேண்ட்டு, கா தலையெல்லாம் பந்தரகோலமாக இருக்குது, அப்படியே வந்து ஹாய் அப்படின்றது அப்படியே கட்டிப்பிடிச்சி தூக்குறேன். என்ன இது, இப்படி ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் யார் பண்ணுவா? ஒரு மாஸில் இருக்கக்கூடிய, இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவை இப்படி ஒரு பரட்டை மாதிரி ஒரு ஹீரோவாக காட்டினாங்களே, ஏன் காட்டினார் இந்த டைரக்டர்ன்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. 2வது பகுதிக்கு படம் போகும்போது எனக்கு புரிஞ்சிச்சு, ஒரு பெண்ணை நினைத்து வாழ்ந்து அவள் கிடைக்காமல் போனதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒருத்தன் இப்படி தான் இருப்பான். அதற்கான தோற்றம் தான் அது. அந்த தோற்றத்தை டிசைன் பண்ண டைரக்டர் தான் அதில் வந்து பெரியாள். அது டைரக்டர் டிசைன் பண்ணாரா, விஜய் சேதுபதி சொன்னாரா தெரியாது, ஆனால் அந்த டிசைனிங் இருக்குல்ல, ஒருத்தி லைஃப்பில் எல்லாமே அவள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவள் இல்லைன்னு ஆகி போயிட்டா நமக்கு உலகத்தில் நல்ல ட்ரெஸ் பண்ணணும்னு தோணாது, தாடியை டெய்லி ஷேவ் பண்ணணும்னு தோணாது, அழகாக முடி வச்சுக்கணும் தோணாது, ஒயிட் டை அடிச்சுக்கணும்னு தோணாது, எதுவுமே இருக்காது. நமக்கு உலகமே, நம்ம உடம்பை நம்ம மறந்துடுவோம், நம்ம உலகம் வேறு எங்கேயோ இருக்கும். அதை அந்த கேரக்டரில் எடுத்த உடனே கொண்டு வந்துட்டு பின்னாடி காமிக்கும்போது மிரண்டுட்டோம். அதே மாதிரி அந்த சைல்ட்ஹுட் ஸ்டேஜில் நடித்த பசங்க, எம்எஸ் பாஸ்கர் சார் பையன், அந்த பொண்ணு, பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பியூட்டிஃபுல் ஒர்க். அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல இந்த படத்தை பேசுகிறதுக்கான இடத்துல நம்மளும் நிற்கிறோம், எல்லோரும் கொண்டாடுறோம், தமிழ் சினிமா கொண்டாடுது, உலகம் முழுக்க கொண்டாடுவாங்க. ஸோ ஒரு நல்ல படைப்பு. இந்த படைப்பை தயாரித்தவங்களுக்கும் இந்த படைப்பை வெளியிட்ட மிஸ்டர் லலித்குமார், உண்மையிலேயே ஹாட்ஸ்அப் சார், ஒரு நல்ல படத்தை கரெக்டாக வாங்கி தமிழ் நீங்கள் திரையரங்கத்தை கொண்டு போகிற யோசிக்கிற தருணம் அது.
என்னதான் நல்ல படைப்பு எடுத்து வச்சுருந்தாலும் அந்த படத்தை பார்த்து இது ஓடும் நம்பி மொத்தமாக வாங்கி வெளியிடுறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்றைக்கி படம் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது, படத்தை வெளியிடுறது கஷ்டமாக இருக்குது. எப்படா வருவாங்கன்னு காலையில் இட்லி கடையை வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்கார வேண்டியிருக்கு. இட்லி அவிஞ்சு ரெடியாக இருக்குது, வாங்குறதுக்கு ஆளை காணும். அந்த இட்லியை நம்மளும் சாப்பிட முடியாது, எல்லா இட்லியும் அப்படியே வச்சுருக்கணும். அது மாதிரி இருக்குது. அதை வந்து நீங்கள் நம்பி இந்த படத்தை கொண்டு போனது, அந்த படத்தோட ஆரம்பத்தில் ரிலீஸ் ஆகும்போது உள்ள பிரச்சனைகள் தெரியும், அந்த பிரச்சனைகள்லாம் கடந்து இந்த படத்தை கொண்டு போனது ஹாட்ஸ் ஆஃப் சார் உங்களுக்கு. ஸோ பிரேம்குமார், நீங்கள் அடுத்து உங்களோட படத்தை சீக்கிரமாக பண்ணுங்கள், எதிர்பார்க்குறோம். டிலே பண்ணாதீங்க, டிலே பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி இன்னொரு பிரேம்குமார் வந்துடுவாங்க. ஸோ பிரேம்குமார் ஹாட்ஸ் ஆஃப். ஜுராசிக் பார்க் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், டைனோசர் வந்து இப்போ இல்லை. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைனோசர் இருக்கிற மாதிரியே ஒரு பயமுறுத்தலை ஏற்படுத்தி நம்ம நம்ப வச்சுருப்பாங்க. அந்த டைனோசர் மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கிற காதல். எல்லோரும் சொன்னாங்க இது ரொம்ப யதார்த்தமான படம்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் யதார்த்தமான படம் இல்லை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேல நான் வந்து S2 தியேட்டரில் படம் பார்த்துட்டு எல்லோரும் மாதிரி ராத்திரிலாம் தூங்காமல் புலம்பி மறுநாள் டைரக்டர்கிட்ட சொன்னேன், ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான படங்க இந்த படம், என்ன எடுத்திருக்கீங்க, எந்த காலகட்டத்தில் என்ன படம் எடுத்துகிட்ருக்கீங்க. இது 2018 எல்லோரும் காதலை வந்து 69 பார்க்குற காலத்தில் நம்ம வந்து 96 ஒரு படம் எடுத்தா என்ன இது, இப்படி ஒரு அநியாயமான படம். ஆனால் இப்போ அழகியில் கூட பார்த்தீங்கன்னா அழகியில் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு. இவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்க இருக்குது, அந்த பொண்ணு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தால் ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சாங்கன்னா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு படம் பார்க்குறவங்களுக்கு. அதை வந்து டைரக்டர் அப்படியே இழுத்து 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 அப்படியே நம்மளை வந்து ஏங்க வைக்கிறாரு. அது வந்து எல்லாரும் கை திட்டுறாங்க, நான் சுற்றி முற்றி பார்க்குறேன். யமுனியா அட்டலின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து அந்த படத்தில் ஒரிஜினல் படத்தில் இருந்ததை விட இந்த படத்தில் பார்த்தோம்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. நான் யோசிச்சுட்டே இருக்கேன் எங்கே வரப்போகுது அந்த பாட்டு அப்படின்னா, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு திடீர்னு அங்கேருந்த ஒரு கேண்டிலோடு அந்த கதாநாயகி நடந்து வருமா, அந்த பாட்டை பார்த்தோன்னே அப்படி நான் நிஜமாக போய் டைரக்டரோட காலை தொட்டு கும்பிட்டுடலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையிலே அதுதான் என்னுடைய உண்மையான ஒரு உணர்வு. அதில் காதலிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த உணர்வு எப்படிப்பட்டதுன்னு. எனக்கு கூட ஒரு காதல் இருந்திருக்கு, ஒரு காதலுங்கிறது போய் ஒரு காதல் இருந்திருக்கு. அந்த காதலியை வந்து நான் இப்போ கூட பார்க்க விரும்பலை. நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது கிடையாது, பல வருஷங்கள் ஆகிடுச்சு, பேசக்கூடாது. என்றைக்காக ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிடக்கூடாது எனக்கு, பண்ணிவிட்டு உங்களை எப்பாவது பார்க்க முடியுமான்னு எனக்கு கேட்டக்கூடாது, எப்போனா கடைசி வரைக்கும். அப்படி ஒரு காதல். இதில் யோசித்து பார்த்தோம்னா அங்கே பாடியே இல்லை, ஃபிசிக்கலாக எந்த விதமான, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் அப்படிலாம் காதல்லாம் கிடையாது, காதலாக நம்ம மோசமாக பார்க்குறோன்ற நேரத்தில் கூட எனக்குள்ளே கூட அப்படி ஒரு காதல் இருக்குது. அப்படி எல்லாருக்குள்ளேயும் ஒரு தெய்வீகமான ஒரு காதல் ஒன்று இருக்கும். ஆனால் அதை வந்து சாத்தியப்படுத்துறது, ஒரு சினிமா மூலமாக சாத்தியப்படுத்துறதுங்க ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாலும் சரி, த்ரிஷா நடிச்சிருந்தாலும் சரி, ஃப்ரேம் பை ஃப்ரேம் பிரேம் மட்டும்தான். அதுக்கடையில் சேரனுக்கு வந்து டைரக்டரை பார்த்தோன்னே என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததோ மேடையில் கூப்பிட்டு, அந்த மாதிரி அந்த டைரக்டருக்கு பதிலாக த்ரிஷா வந்து இப்போ மேடைக்கு வரணுங்கிறது என்னுடைய விருப்பம். மேடைக்கு வாங்க, நீங்கள் வாங்க, தைரியமாக வாங்க. சில விஷயங்களை வந்து நம்ம ஆள் வச்சு தான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அதை நம்மளே செய்யாமல் அதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு செஞ்சால் அது இன்னும் கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கும். படம் பூரா நம்மளை ரொம்ப ஏமாற்றி காக்க வச்சு கடைசி வரைக்கும் ஒரு தடவை கட்டி பிடிக்க மாட்டாங்களா நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்த நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் மேலே வந்து ரெண்டு பேரும் ஒரே ஒரு தடவை ஹக் பண்ணி இந்த படத்தோட 100வது நாளில் மிகப்பெரிய வெற்றியாக அந்த சார் வாங்க சார், நான் கூட நிற்கிறேன், நீங்கள் தைரியமாக வாங்க. பாருங்க, இதை விட நான் வேற என்ன பண்ண முடியும், யோசிச்சு பாருங்க. எனக்கு எவ்வளவு பெரிய பெருந்தன்மை, அதுவும் யாருங்க த்ரிஷா மாதிரி ஒரு பொண்ணு மேடையில் நிக்க வச்சு. பார்த்திபா, ஓகே, தேங்க்யூ.